அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். மிக முக்கியமாக பேரழிவுகள் நேற்று பொறுத்த வரைக்கும் இட்டாலி, மெக்சிகோ, அது இல்லாமல் ஃப்ரான்ஸில் வந்து காட்டுத்தீ வந்து மிக அதிகமான அளவுக்கு பரவியிருக்கான். ஸோ பேரழிவுகளை பற்றின வீடியோ தொகுப்புகள், அது இல்லாமல் கள நிலவரங்கள் அப்படின்னா, இலங்கையில் என்ன மாதிரி ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் தனது வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டாரா? அதெல்லாம் யாரெல்லாம் காளிமுகத்தடையில் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தினாங்களோ அவங்க மர்மமான முறையில் ஒவ்வொருத்தராக இறக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டில் நேற்று கிரீமியாவில் தாக்கல் நடத்தினாங்கல்ல, அந்த தாக்கல் நடத்துனதுக்கான ஒரு சில வீடியோ பதிவுகளும் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, எத்தியோப்பியாவுக்கு மேலே எத்தியோப்பியாவிலிருந்து பிரிஞ்சு எரித்ரியா அப்படின்ற ஒரு நாடு இருக்குது. இந்த நாட்டில் கட்டாயம் இரண்டு திருமணம் பண்ணியே ஆகுன்ற ஒரு சில ரூல்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிற மாதிரி நிறைய மீடியாக்கள்லாம் பரவி இருக்குது. அதை பற்றின தொகுப்புகள் உண்மையாக அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்களை பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாக மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்க. வீடியோக்கள் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இயற்கை பேரழிவுகளை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா தினந்தோறும் ஏதாவது ஒரு சம்பவம் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துகிட்டே இருக்குது. அதை பற்றின காட்சி தொகுப்புகள் நம்ம தினந்தோறும் வெளியிட்டிருக்கோம் இல்லையா. அதன் அடிப்படையில் நேற்று இத்தாலியில் மிகப்பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. வெள்ள பாதிப்புகள் அப்படின்னா, ஏற்கனவே இத்தாலி மிகப்பெரிய அளவுக்கான கடுமையான வறட்சிகள், 60 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கான வறட்சிகளை மேற்கொண்டு தொடர்ந்து இதை பற்றின ஒரு 2-3 நாளாக நான் போட்டுட்ருக்கேன். இத்தாலியில் மழை பொழிவு அதிகமாக இருக்குன்ற மாதிரி, ஏன்னா எந்த அளவுக்கு வெயில் அடிக்கிறதோ அந்த அளவுக்கான மழையோட தாக்கம் அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இத்தாலியில் நேற்று பாருங்கள், மிகப்பெரிய வெள்ள தாக்கம் இருக்கு. கார் அடிச்சுட்டு போறதா இருக்கட்டும், நிறைய வீதிகளாக இருக்கட்டும், நிறைய இடத்துல எல்லாம் செயற்கை ஊற்றுகள் உருவாகி இருக்கிறது சொல்லியிருக்காங்க. இது இத்தாலியில் என்ன வரைக்கும் 8-10 பேர் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து காணவில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இத்தாலி அடுத்தது மெக்சிகோலையும் மிக அதிகமான வெள்ள பாதிப்புகள் ஏற்படுத்திருக்கு. மெக்சிகோ எங்க இருக்கு அப்படின்னா, யூஎஸ்னுடைய பார்டர் மெக்சிகோ அப்படின்னு உங்களுக்கு எங்க ஞாபகம் வரும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ட்ரக்கில், அதாவது மெக்சிகோவிலிருந்து இல்லீகலாக அமெரிக்காவுக்கு உள்ளே நுழைஞ்சாங்களே, அப்படி உள்ளே நுழையும் போது ஒரு ட்ரக்குக்குள்ளே ஒரு 60-70 பேர் அப்படியே ஹீட்டின் காரணமாக இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம்ல. ஸோ அந்த இல்லீகல் மைக்ரேஷன் இந்த பக்கம் கிராஸ் ஆகிறாங்களே, அந்த மெக்சிகோ ஏற்கனவே மிகப்பெரிய அளவுக்கான வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மெக்சிகோ, இந்த பார்டரில் தான் இந்த அளவுக்கான வெள்ளம். ஏற்கனவே கலிஃபோர்னியா அந்த பார்டரில், யூஎஸ்னுடைய பார்டரில் மிகப்பெரிய அளவுக்கான வெள்ளத்தோட தாக்கம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருந்தது. இப்போ மெக்சிகோவில் மிகப்பெரிய அளவுக்கான தாக்கம் இருந்திருக்கு. அதெல்லாம் நிறைய மட்ஸ்லைட் மாதிரி மட்டு அப்படின்னா அப்படியே சேரும் சகதியமாக சேர்ந்து வந்திருக்கு. நிறைய கார்கள்லாம் வந்து அடிச்சுட்டு போயிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி கோஸ்டாரிக்காவில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்புகள் இருந்திருக்கு. ஸோ வெள்ள பாதிப்புகளை அடுத்து நம்ம காட்டுத்தீன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரான்ஸில் இருக்கிற காட்டுத்தீ தான் மிகப்பெரிய அளவுக்கான காட்டுத்தீயாக மாறி இருக்குது. அந்தந்த பகுதிகள் சின்ன சின்ன பகுதிகளாக இருக்குது. ஓவராலாக சேர்த்தணும் அப்படின்னா 57,000 ஹெக்டேர் எரிஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய அளவுக்கான சேதங்கள்ன்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சேதத்தை விட 57,000 ஹெக்டேர் அப்படின்றது ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும், ஏன்னா சமீப காலமாக யூரோப் நேஷனில் மிகப்பெரிய வெப்ப அலை வீசிட்டுருக்கு இல்லையா. இந்த வெப்ப அலையின் தாக்கமாக ஒவ்வொரு இடத்துலையும் கிரீஸிலிருந்து மீது எல்லா இடத்துலேருந்தும் சின்ன சின்ன காட்டுத்தீலாம் இருந்துகிட்டே இருந்தது. அது கொஞ்சம் அனைத்து வண்ணமாக தான் இருந்தாங்க. இப்போ ஃப்ரான்ஸில் கடந்த 4 நாட்களாகவே மிகப்பெரிய அளவுக்கான காட்டுத்தீயாக இருக்குது. இந்த காட்டுத்தீயை பொறுத்தவரை கிரீனோட் அப்படின்ற பிளேஸ் தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த கிரீனோட் ரீஜியனும் அதே மாதிரி சவுத் வீஸ்ட் ஃப்ரான்ஸும் சரி மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய இன்ன வரைக்கும் 36,000-க்கும் மேற்பட்ட மக்களை தற்காலிகமாக வெளியேற்றியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 360-400 வீடுகள் வந்து டோட்டலாக எரிந்து சாம்பலாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு இருக்காங்க. இந்த 57,000 ஹெக்டேரில் குறிப்பிட்ட விவசாய நிலங்கள் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4,000-லும் ஒரு 5,000 விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு இருக்காங்க. அந்தளவுக்கான காட்டுத்தீ ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற யூரோப் நேஷன்லும் ஒரு சில இடத்துல வந்து காட்டுத்தீ பரவிட்டே இருக்குது. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மிக்சடு கிளைமேட்டாக பார்க்குறாங்க. திடீர்னு வெள்ள பாதிப்புகள் ஏற்படுது, திடீர்னு பார்த்தோன்னா ஹீட் வேவ் வந்து அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் வறட்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்று நான் ரவிக்குமார் சோமு சேனலில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் தற்போது இருக்கிற சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு வறட்சி நிலவுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு 50-60 வருடங்கள் இல்லாத அளவுக்கான வளர்ச்சி நிலவிட்டுருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓவராலாக இயற்கையால் பாதிக்கப்பட்ட பேரழிவுகள், நேற்று அதுக்கு முன்னர் நாளினுடைய சம்பவங்கள். இப்போ நம்ம அந்த எரித்ரியா பார்க்கலாம். இந்த மேப்பை பார்க்குறீங்களா, இந்த மேப் பார்க்கும்போது சோமாலியா, எத்தியோப்பியா, அதேமாதிரி எத்தியோப்பியாவிலேருந்து பிரிந்த நாடு தான் வந்து எரித்ரியா. கீழே பார்த்தீங்கன்னா சூடான் இருக்கும், அந்த பக்கம் துருக்கி இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் ஆப்பிரிக்கா நாட்டில் எரித்ரியா அப்படின்ற பிளேஸ். இந்த எத்தியோப்பியாவிலேருந்து பிரிந்து எரித்ரியா அப்படின்ற நாடு போனாங்கல்ல, அப்போ நிறைய உள்நாட்டு கலவரங்கள்லாம் ஏற்பட்டு நிறைய ஆண்கள் வந்து போரிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ நிறைய ஆண்களை வந்து இழந்துட்டாங்களாம். அதனால் அங்கே பெண்களோட பிறப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, ஆண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அதனால் அந்த நாட்டில் கம்பல்சரி 2 திருமணம் செய்தாக வேண்டும், அதை மனைவி தடுக்கும் பட்சத்தில் மனைவி ஜெயிலுக்கு அதாவது கைது செய்யப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு நேற்று பயங்கர பரபரப்பாக எல்லா மீடியாவிலும் போட்டிருந்தாங்க. என்னடா இப்படிலாம் ஒரு சட்டம் ஈட்டுவாங்களான்னு சொல்லிட்டு நானும் ஒரு சில ஆராய்ச்சிகள் ஈடுபட்டால்
அது ஆக்சுவலாக ஃபேக் அப்படின்றாங்க. அந்த அரசாங்கம் வந்து தொடர்ந்து ஏற்கனவே எங்கள் நாட்டில் வந்து வேறு விதமான சட்டங்கள்லாம் போட்டிருக்கணும், இது மாதிரி தொடர்ந்து போலியான செய்திகளே எரித்திரியா மீது பரப்பப்படுகிறார்கள், இது எத்தியோப்பியாவோட வேலையாக தான் இருக்கும், ஆனால் இது மாதிரி ஒரு ரூல்ஸை நாங்கள் பிறப்பிக்கவே இல்லை, இப்படி ஒரு சட்டம் ஏன்னா பெண்கள் மீது என்ன திணிப்பாங்களா, நான் கண்டிப்பாக திணிக்க மாட்டேற மாதிரி எரித்திரியா அரசாங்கம் இன்றைக்கி அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த விளக்கங்கள் போதிய அளவுக்கு இனிமேல் ரீச் ஆகாமல் நீங்களும் பாருங்கள் தொடர்ந்து செய்திகளை கேள்விப்பட்டே இருப்பீங்க, எரித்திரியாவில் வந்து இரண்டு திருமணம் பண்ணணுமா, அப்படி இல்லைனா அவங்க ஜெயிலில் போயிடணுமான்ற மாதிரி ஸோ வந்து இந்த செய்திகளை வந்து கேட்டே இருப்பீங்க. அதே மாதிரி இலங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இலங்கையில் நம்ம நம்முடைய சேட்டலைட் கப்பல் இருக்குல்ல, அதுக்கே மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எதிர்ப்பு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இலங்கை அரசாங்கம் உள்ள நுழைஞ்சி இல்லைப்பா நீ கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணுங்கள் நிறுத்துங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதையும் மீறி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு சில ஊடகங்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கூட இந்தியாவில் அதனோட தாக்கம் ஏதாவது லைட்டாக இருக்கான்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, இலங்கையோட சேட்டலைட் கப்பல் வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் வந்து மாறி மாறி வந்துட்டே தான் இருக்குது. இதுக்கு சீன அரசாங்கம் வந்து மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எதிர்ப்பு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் வாங்கின கடம்புள்ளாக எங்கக்கிட்ட எங்களே எதிர்த்து பேசுகிறீங்களா, எஜமானியே எதிர்த்து பேசுகிறியான்ற அளவுக்கு சீனா வந்து மிகப்பெரிய அளவு கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மீடியாக்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி இந்த கப்பலே பெரிய பட்சம்னா பாகிஸ்தானோட கப்பல் இன்றைக்கி வந்து, அதாவது தைமூர் அப்படின்ற கப்பல்னு சொல்லியிருக்காங்க. இந்த தைமூர் கப்பல் வந்து சீனானுடைய பிஎன்எஸ் ஷாங்காய் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு அங்கேருந்து அப்படியே தொடர்ந்து இந்த பக்கம் இலங்கையுடைய அம்மன் தொட்ட இந்த பக்கம் வந்து அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானில் போய் ஜாயின்ட் ஆக போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கப்பல் வரவு தொடர்ந்து இலங்கையில் அட்லீஸ்ட் ஒரு 15 நாள் மேலே இருக்கும்னு இருக்காங்க. ஆகஸ்ட் 11 இப்போ தான் இந்த செய்தி வந்து சுட சுட உங்களை சொல்லிட்டு இருக்கேன். மேபி இது ரீச் ஆச்சு அப்படின்னாலும் இதுவுமே வந்து மிகப்பெரிய எதிர்ப்புக்கு உள்ளாகுமா இல்லை வந்து இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறாங்களா தெரியல. ஏன்னா இது சைனா பொறுத்த வரைக்கும் சேட்டலைட் கப்பல், பட் ஆனால் இது போர் கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தொடர்ந்து சேட்டலைட் கப்பல் போர் கப்பல்லாம் வந்து திடீர்னு ஏன் வேவு பார்க்கறதுக்காக வராங்களா இல்லை வந்து நிலைநிறுத்தி செக் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் இந்த பதட்டமான சூழ்நிலை அடுத்து பாகிஸ்தான் கப்பல் வரது வந்து ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரணில் விக்ரமசிங்கை பொறுப்பேற்றுக்கிட்டார்ல, ரணில் விக்ரமசிங்கை பொறுப்பேற்றுனதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு சில அசாதாரண சூழ்நிலைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கான். யாரெல்லாம் போராட்டம் செய்கிற முக்கியமான நபர்கள் வந்து கடலில் வந்து பிணமாக மிதக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நேற்று முக்கியமான 2-3 நபர்கள் பின்னங்கைகள் கட்டப்பட்டு பிணமாக மிதந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரணில் விக்ரமசிங்கே தனது புத்தியை காட்டி கொண்டு இருக்கிறார்ன்ற மாதிரியும் சர்வதேச ஊடகங்களும் சரி மற்ற எல்லாமே வந்து கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிச்சுருக்கிறாங்க. அதாவது போராட்டங்களை அமைதியான முறையில் ஒடுக்கலை, வேறு விதமான தனது சூழ்ச்சியின் மூலியமாக ஒடுக்கி கொண்டிருக்கிறார், அங்கே இருக்கிற மக்கள் வந்து பயந்த வண்ணம் தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இலங்கையில் கட்டுமான பணிகள் உட்பட மொத்தம் 12 ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது ஜப்பானுக்கும் இலங்கைக்கும். திடீர்னு இலங்கையோட அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்ககிட்ட வந்து போதிய அளவுக்கு நிதி இல்லை, அதனால் எங்களால் கடன் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அந்த 12 நிதி நிறுவனங்கள் இருக்குல்ல அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். அந்த நிதி நிறுவனங்கள் முக்கியமாக அந்த இருக்கிற விமான நிலையங்களை விரிவாக்கத்திலிருந்து ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட் அத்தனையும் வந்து டோட்டலாக பண்ணாங்க நிறுத்தணுன்ற மாதிரி ஜப்பான் தரப்புலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். பட் இது தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் வந்து பேசப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தொடர்ந்து இங்கே நிறுத்துவதற்கான காரணம் என்னென்னா, இவங்க திவால்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளுக்கு வராது, இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவது என்பது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஜப்பான் தரப்பில் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணாங்கள பாதியிலே நிறுத்துறதுனால அது யாருக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி இலங்கை தரப்புலேருந்து பேச்சுவார்த்தை தொடரப்படுகிறதாக சொல்கிறார்கள். ஸோ இதை எங்கள் இலங்கையோட நியூஸ். அடுத்து சீனா தைவான் பிரச்சனை. சீனா தைவான் பிரச்சனையில் பெலோசி தாய்கள் இவங்க வந்துட்டு போனாங்கல்ல, வந்துட்டு போனோடனே அவங்க நாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. சேஃபாக சேர்ந்த உடனே இது மாதிரி உங்கள் மீது பொருளாதார தடை, உங்கள் ஃபேமிலி மீது எல்லாமே போட்டிருக்காங்க அப்படின்ற கேள்வி கேட்டதுக்கு தாய்களையும் பயங்கரமாக சிரிச்சிட்டாங்களாம். என் மீது பொருளாதார பட போட்டு என்ன பண்ண போகிறாங்க சொல்லு, நான் ஏன்னா அந்த நாட்டில் சொத்து வாங்கியிருக்கேனா ஏதாவது பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி திஸ் இஸ் த பிக்கஸ்ட் காமெடி அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக சிரிச்சிருக்காங்களாம். அதாவது இவங்களோட பொருளாதார தடையை அவங்களோட கேள்வி பண்ணுற மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு சிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் தைவான் தரப்பிலிருந்து ஒரு சில, அதாவது ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஊடகங்கள் அவ்வளோ சீக்கிரம் சீனா வந்து எங்கள் மீது தாக்கல் நடத்தினாலும் நிலப்பரப்பில் வந்து தாக்கல் நடத்துகிற மாதிரி இல்லை, நீர்ப்பரப்பில் வந்து தான் தாக்கல் நடத்தணும். அப்படி நீர்ப்பரப்பில் இருந்து வந்து தாக்கல் நடத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய இழப்புகளை சந்திப்பாங்க. ஏன்னா போர் பொறுத்த வரைக்கும் தைவானுன்னு போர் புரியணுமா, கண்டிப்பாக நிலத்திலேருந்து தாக்கல் நடத்தவே முடியாது. அப்புறம் போர்க்கப்பலை சென்ட்ரல் நிறுத்திட்டு அங்கேருந்து அவங்க போரிட்டு ஆகணும். அப்படின்னும் போது நார்மலாகவே தைவான் பக்கம் வந்து ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிற மாதிரியும் நிறையா ஊடகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைப்பா
சீனா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக போர் புரிந்து தைவானை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தொடங்கும் பட்சத்தில் சீனாவுக்கு பிடிக்குமானால் பெரும் அளவுக்கான இழப்புகளை சந்திக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் வார் அப்படின்னும் போது இந்த கிரிமியா பகுதி இருக்குல்லையே, அந்த கிரிமியா பகுதியில் ஒரு சில வீடியோக்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. நேற்று கிரிமியா பகுதியில் குண்டுவெடிப்புகள், இந்த குண்டுவெடிப்புகள் நிறைய ஊடகங்கள் இல்லைப்பா நாங்கள் நிறைய தாக்கத்து உக்ரைன் வந்து தாக்கல் நடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாம் கிடையாது, அங்கே அம்யூனியேஷன் டெபாசிட் வந்து நாங்கள் சேமித்து வைத்த கிடங்கள் வந்து வெடிஞ்சிருக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிலே இரண்டு விதமான சந்தேகங்கள் வந்திருக்கு. சேமித்து வைத்த கிடங்கள் வெடிக்கும் போது ஏன் முக்கியமான நிறைய விமானங்கள் வந்து சேதமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு சில சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க. நிறைய ரஷ்யாவுடைய ஃபைட்டர் ஜெட் இந்த கிரிமியாவில் இந்த பகுதியில் வந்து இழந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பதிவுகள் அங்கே இருக்கிற மக்கள் தொடர்ந்து பதற்றமாயிட்டு அங்கேருந்து வெளியேறும் வண்ணமாக இருக்கிறாங்க. ஸோ இதை அதாவது இது எப்படி என்ன மாதிரி மீடியா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, உக்ரைன் நடத்திய மிகப்பெரிய தாக்குதலால் கிரீமியா மக்கள் தொடர்ந்து வெளியேறுகின்றார்கள், மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உண்டாக்கி இருக்கின்ற மாதிரி சொல்லியும் அதே மாதிரி ஜெலன்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட்டை கீழே போட்டிருக்காங்க. அதாவது என்று நாங்கள் கிரீமியாவை பிடிக்கிறோமோ அன்றைக்கு தான் உக்ரைனுடைய முழு விடுதலை, அன்றைக்கி தான் அந்த போர் வந்து முடிவு பெறும்னு சொன்னாங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை இதையும் ஒன்றா மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. பட் இதுக்கான முழு விளக்கம் நான் ரவிக்குமார் சோமி சேனலே போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்றது இன்றைக்கி அல்மோஸ் ஓரளவுக்கான தகவல்களை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமி சேனல், நன்றி, வணக்கம்.